தமிழ்நாடு எங்க இருக்கு, கொரியா எங்க இருக்கு, அப்ப இவ்வளவு கேப்ல இருக்கும்போது எப்படி வந்து ஒரு மொழி ஒற்றுமைக்கும் பண்பாடு ஒற்றுமைக்கும் உணவு ஒற்றுமைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதி காலத்துல கண்டிப்பா தொடர்பு இருந்திருக்கணும்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். முக்கியமான விஷயம் பார்த்தா உணவு கேட்டீங்களா, இந்த அதிர்சம், ஊறுகாய், இதெல்லாம் வந்து இங்க ஒண்ணுமே பயன்படுத்துறாங்க. வரிசை, சீர் வரிசை, இங்கே அந்த தட்டு வரிசை இருக்கு. இப்ப நம்ம வெட்டுக்கிழின்றோம்ல, இந்த கொரியாவில் வந்து வெட்டுக்கின்றாங்க. நம்ம இங்க வந்து அந்த நம்ம பௌர்ணமி, முழுநில பௌர்ணமின்றோம், இந்த பௌர்ணம்ன்றாங்க. குறிப்பா நம்ம கார்த்திகை மாசத்துல நம்ம ஊர்ல அந்த சொக்கப்பானை எரிப்பாங்கல்ல, அது இங்க இருக்கு. மாவுளி சுத்துவாங்க பசங்க கிராமத்துல, அதுவும் இந்த இருக்கு. இது பண்பாடு மட்டும் இருக்கு. ஆதிச்சநல்லூர்ல ஐரோப்பியர்களுடைய மத ஓடுகள் 35% இருக்கு. மங்கோலாய்ட்ஸ் 30% இருக்கு. நியூகோராய்ட்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்கா இனத்தோட சந்தோர் 14% இருக்கு. ஆஸ்திரேலிய இனத்தோட சந்தோர் 5%. தமிழர்கள் திராவிடர்கள் பார்த்தோம்னா 8% தான் இருக்கு. அது வேறு பல்நாட்டில் கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு அந்த காலத்தில். அப்ப அந்த கால அந்த இது மக்கள் ஏத்துக்கினாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 14,000 மேற்பட்ட முறையீடுகள் வந்து புரிய மொழியில கூடிய மக்களுக்கு. அதெல்லாம் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா தெரியும். தமிழ்நாட்டில் 3 அரசர்கள், சேரர், சோழர், பாண்டியர். இவங்க இதே மாதிரி கொரியாவில் 3 ஆட்சி இருந்தது. சேரர் நம்ம இது மாதிரி இங்கே சீலா, நம்ம சோழர் இங்கே கோகர், பாண்டியர் கட்சி. நீ 300 வழிபாடு பண்ணுற, நானும் 300 வழிபாடு பண்ணுறேன். எங்களுடைய சாமியை சாராயம் கொடுக்க இங்கேயும் சாமி கொடுக்கும். குடிக்கிற தண்ணியிலேருந்து திங்குற சாப்பாட்டிலிருந்து கும்புற சாமி வரைக்கும் இங்கே நிறைய ஒற்றுமை இருக்கு. சகோதரர் வணக்கம். வணக்கம். நீங்க வந்து கொரியால எந்த நகரத்துல இருக்கீங்க? நான் வந்து கொரியாவில வந்து சியோல் நகரத்துல இருக்கேன். சிறப்பு. சகோதரர், உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் நீங்க எந்த பகுதியில இருந்து வர்றீங்க, இப்ப கொரியால எத்தனை வருடமா இருக்கீங்க, கொரியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து பாண்டிச்சேரி, என்னுடைய பிறந்து வளர்ந்தது எல்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவன். கல்லூரி படிப்பு, முனைவர் பட்டம் எல்லாமே வந்து சென்னை சென்னையில் படித்தேன். சென்னை ரோயலா கல்லூரிலையும் சத்தியபாமா பல்கலைக்கழகத்திலையும். அப்புறம் என்னுடைய ஆய்வு, என்னுடைய மேஜர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அது நுண்ணுயிரில் துறை. அதாவது நம்மளுடைய நுண்ணுயிரிகளை வைத்து எப்படிலாம் மனிதனுக்கு வந்து நன்மை செய்யலாம், அது போல மருத்துவ தாவரங்களுடைய மருத்துவ குணங்களை கண்டறிந்து அதை எப்படி மனிதன் நோய் தொற்று எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை பத்தி ஆய்வு பண்ணியிருக்கேன். இப்ப சமீப ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கபசுப குடிநீர், அதுல வந்து கொரோனா தொற்று நோய் குணப்படுத்தும் என்று ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து ஆய்வு கட்டுரை நாங்க சப்மிட் பண்ணோம். அது ஃபிரான்டின்ஸ் இன் மாலிகுலர் சயின்ஸ் அதுல பண்ணோம். அப்புறம் 2013 இங்க தென்கொரியா வர எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. எங்கன்னா சியோல் தேசிய பல்கலைக்கழகம். அந்த சியோல் தேசிய பல்கலைக்கழகம் வந்து உலகளில் ரொம்ப தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். வேர்ல்ட் ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35வது இடம் அது. 2013, ஸோ 2013 இருந்து இப்போ இன்று வரை இருக்கிறேன். இப்போ தற்பொழுது வந்து செஜாங் பல்கலைக்கழகம், அதுவும் தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல நான் பேராசிரியராக இருக்கிறேன். சிறப்பு. நம்ம இன்னைக்கு குறிப்பா பேச விரும்புறது தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ நீங்க கொரியா வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எப்போ வந்து உங்க மனதுல வந்து இது மாதிரி நம்ம தாய் நாட்டிற்கும் நம்ம இப்ப வந்து சேர்ந்திருக்கும் நாட்டிற்கும் ஒரு தொடர்பு அப்படின்றது உங்க மனதுல வந்து எப்ப தோன்றுச்சு, என்ன விடயங்கள் வந்து உங்களுக்கு அதை நோக்கி சுட்டி காட்டுச்சு சிறப்பா இருக்கும்? ஸோ 2013 நான் வந்து 13 வந்து தென்கொரியா வந்தேன். அப்ப என்னுடைய பேராசிரியர் ப்ரொஃபசர் கிம் ஒரு பேரு, அவர் வந்து என்ன வந்து இங்க ஆரம்பத்துல முத முதல்ல வந்தப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது, ரொம்ப பயமா இருந்தது, பதட்டமா இருந்தது. ஏன்னா முதல்ல ஒரு வெளிநாட்டுல அதுவும் இங்க தங்குறேன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப இங்க இருக்கிற கொரியன் மக்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப பண்பானவர்கள், ரொம்ப படித்தவர்கள். அப்ப அவங்க நாங்க இனிஷியலா வரும்போது இங்க வந்து உணவு பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு, நம்ம பசங்களுக்கு. பொதுவாக இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பிரச்சனை நிறைய வரும் ஆரம்ப கட்டத்துல. நம்மளுடைய உணவு மாறுது, அந்த கிளைமேட் அது சூழ்நிலை மாறுது, அதுக்கப்புறம் மனிதர்களுடைய தன்மையே நம்மளுக்கு மாறும். நம்ம ஒரு மாதிரி ஒரு பண்பாட்டில் வளர்ந்துருப்போம், இங்க கொரியன்ஸ் அவங்க ஒரு பண்பாட்டில் இருப்பாங்க. அப்ப அந்த கல்ச்சரல் கிளாஷஸ் எல்லாம் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கும்.
அப்ப என்னோட பேராசிரியர் வந்து அந்த அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த லாங் டிரைவ் போவோம், காரு இங்க காரு யூஸ் பண்ணுவோம். இப்ப அப்ப ராஜ் வாங்க போலாம், நான் ஊர் சுத்தி காட்டுறேன்னு சொல்லுவாரு. மலை காடு அது போல இடத்துக்குலாம் நாங்க போவோம், குறிப்பா கிராமப்புறங்களுக்கு நல்லா சுத்துவோம். அப்ப சுத்திட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அப்ப கிராமப்புறங்களை சுத்துவேன். அதுக்கப்புறம் சுத்திட்டு சாப்பிட போவோம், உணவுகள் உணவங்கள் கூப்பிட்டு போவாரு. அப்ப இப்ப நம்ம ஊருக்கே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப மெட்ராஸ்ல பார்க்கும்போது சென்னையில அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒரு உணவகத்துல ஒரு சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அதே நீங்க திருச்சியில போனீங்கன்னா, திருச்சி இல்ல மதுரை இல்ல திண்டுக்கல் தேனி அங்க உள்ள போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ள சொல்றேன், கிராமத்துக்குள்ள உள்ள அங்க எதனா ஒரு உணவகத்துல சாப்பாடு சாப்பிட்டா அது வித்தியாசமா இருக்கும். அப்பதான் நான் பார்த்தேன் நான் இங்க தென்கொரியாவில சிட்டியில இருக்கிற உணவகத்துல அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. கிராமப்புறங்களை பார்க்கும்போது உணவு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, டேஸ்டா இருந்தது, ஒரு வித்தியாசமா இருந்தது. அப்பதான் நான் கவனிச்சேன், மக்கள் அது நிறைய நிறைய பயணிக்கும் போதும் உணவுகள் பார்க்கும் போதும் இது எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட உணவா இருக்கு. மொழி பாத்தீங்கன்னா நிறைய எங்க வாத்தியார்கிட்ட பேசும்போது, என்னோட ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது, அவர் திடீர்னு போன் வரும் அவருக்கு, திடீர்னு அவங்க பொண்ணு அப்பான்னு கூப்பிடும், அவரும் அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு வார்த்தை டக்குனு வரும். அப்புறம் வான்னு கூப்பிடுறது. இப்போ நான் இப்போ என் ப்ரொஃபஸர் உட்காந்து இருக்கிறாரு, ரூம் க்ளோஸா இருக்கு, கதவை இறந்துட்டாங்கன்னா வா வா உள்ளே வான்னு, ஓகே வா வா வானா வருடுத்து. ஸோ இது போல நிறைய வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் நிறைய இருந்தது எனக்கு கண்டுபிடிச்சேன். அப்புறம் உணவு இந்த மாதிரி கொழுக்கட்டை சார்ந்த உணவு, அதுக்கப்புறம் அந்த இந்த ஊருக்கா போன்ற நம்ம இந்த கிம்ச்சி சார்ந்த உணவு, அப்புறம் இந்த கறி நம்ம சுட்டு சாப்பிடுறது, கருவாடு, அதுதான் இதெல்லாம் கிராமப்புறங்களில் வளர்ந்தது தான் தெரியும். நம்ம கிராமப்ப அதுவும் இந்த கடலோர மாவட்டத்துலாம் பார்க்கும்போது இந்த கறியெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த கறிங்கிறது மீன், அந்த கருவாடு, அந்த கருவாடை வந்து நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. எண்ணெய்லாம் கிடையாது, அப்படியே ஒரு ஏன்னா ஒரு செடி ஒரு தழையை போட்டு குளுத்தி அந்த கருவாடை நாங்கள் என்ன பண்ணுவோம், சுட்டு அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இது இருந்தது இங்க பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த சுண்டக்கஞ்சின்னு சொல்லுவோம்ல, இந்த கடலோர மாவட்டத்துல இந்த நாகப்பட்டினம் சென்னை அந்த சுண்டக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, இந்த அரிசி. அது கூட சிம்பிளா சொல்ல போனா நம்ம கஞ்சி தண்ணி குடிக்கிறோம்ல, நீராகரம்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு அந்த தண்ணியை சாதம் எடுத்து வச்சுக்குவாங்க, சாதம்னா சோறு, சோறு வச்சுட்டு சோத்துல தண்ணி ஊத்தி அடுத்த நாள் காலைல குடிப்பாங்க அந்த தண்ணியை. அதை இன்னும் பதப்பட்டினாதான் சுண்டக்கஞ்சியோ இல்லை வந்து அது வந்து ஒரு ஒரு மது கீக்குள்ள சொல்லுவாங்க. இங்க வந்து அதை மக்களின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல உணவு ஒற்றுமை, பண்பாடு ஒற்றுமை, பண்பாடு ஒற்றுமை பார்க்கும்போது நிறைய ஒற்றுமையும் நான் பார்த்துருக்குறேன். நிறைய அவங்க திருமணத்துக்கு போவேன். அதுக்கப்புறம் இறப்பு இங்க இருந்து இருந்துச்சுன்னா, யார இந்த கொரியாவில் இறப்பு நடந்துச்சுன்னா காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. நம்ம இதில் மொய் அந்த நம்ம வீட்டில் இருக்கு. அதே போல இறந்த ஒரு 16 நாள் கழிச்சு காரியம் வைப்பாங்க. அப்ப காரியத்தை பார்ப்ப கறி இருந்து வைப்பாங்க, மாட்டு இறைச்சியோ இல்ல பண்டி ஆட்டு இறைச்சியோ இல்ல கோழி இறைச்சியோ. இங்க வந்து மாட்டு இறைச்சி மாரி கொடுப்பாங்க. அப்ப உணவு ஒற்றுமை பார்த்தேன், மொழி ஒற்றுமை பார்த்தேன், பண்பாடு ஒற்றுமை பார்த்தேன். ஸோ இதுதான் மெயினா எனக்கு வந்து ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அப்ப கண்டிப்பா எதனா ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு, கொரியா எங்க இருக்கு, அப்ப இவ்வளவு கேப்ல இருக்கும்போது எப்படி வந்து ஒரு மொழி ஒற்றுமைக்கும் ஒரு பண்பாடு ஒற்றுமைக்கும் உணவு ஒற்றுமைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதி காலத்துல கண்டிப்பா தொடர்பு இருந்திருக்கணும்னு நான் ஆணித்தரமா நம்பினேன். அப்ப நம்பும் போதுதான் நான் சில தேடல் பார்த்தேன், தேடும் போது சில கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம கொரியா பத்தி பேசினாலே, கொரியா தமிழ் தொடர்புன்னு பத்தி பேசினாலே நம்மளுக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வரும். ஒன்னு பேராசிரியர் கண்ணன், அப்புறம் திரு ஒரிசா போல் அவர்கள். ஸோ அவங்களும் சொன்னாங்க கொரியாவுக்கும் தமிழுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்குன்னு ஒரிசா போல் சொல்றாரு, ஆமை வழித்தடத்துல. அதுக்கப்புறம் நம்ம கண்ணன் சார் வந்து கொரியா ஆண்டவர் ஆண்ட தமிழ்ச்சின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் கிடைச்சிது. அப்புறம் தேடும் போது எனக்கு பல, அதாவது திருக்குறள் இருக்குல்ல, தொட்டனை தூரம் மணற்கேணி. இப்போ சயின்டிஃபிக்காக சொல்லப்போனா ரீசர்ச் தேட புதுசு புதுசாக கிடைக்கும்ல. அதுபோல் நான் அந்த கொரியா தமிழ் பற்றி ஆய்வு வந்து நான் அந்த தொடர்பு வந்து தோண்டும் போது பல பல பொக்கிஷங்கள், பல பல ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கிடைச்சிது. சிறப்பு சகோதரர், இதில் உணவில் வந்து குறிப்பாக வந்து உங்களுடைய கட்டுரை படித்தேன், அதில் வந்து அதிசம், ஊறுகாய் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பண்டிகை தினத்தப்பெல்லாம் வந்து மூதாதையரை வழிபடுறது,
அப்புறம் வந்து படையல் வைப்பது, இந்த மாதிரி விடயங்கள்லாம் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விடயமும் கூட குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து அவங்க கும்பிடும் சாமி புத்தரோட உருவம் நம்ம கிராம ஐயனார் உருவத்தை ஒத்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா தொடர்பு வந்து ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு உறவுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப ஒரு மொழி கலப்போ இல்ல மொழியில ஒரு நுண்ணூறு பண்பாட்டுல மொழி கலப்பு வருது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் அது. இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவில வந்து ஒரு வணிகத்துக்காக வந்தாங்க, அப்ப அதனால பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து ஆங்கிலம் தெரியுது. ஸோ அப்ப மொழி வந்து வர்றதுக்கு இயல்பு. ஆனா உணவும் பண்பாடுன்றது பார்த்தனா அது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. இப்ப என்னதான் நம்ம வந்து ஆங்கிலம் பேசினாலும் நம்ம தினமும் வீட்டுல வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க சாப்பிட்ற உணவு அந்த பிரெட்டா இருக்கட்டும் இல்ல வந்து பீஸாவா இருக்கட்டும் அவங்க சம்மந்தப்பட்ட உணவை நம்ம சாப்பிடுறோம் இல்லையே, நம்மளோட உணவு தானே சாப்பிடுறோம். ஆனா கொரியா பார்க்கும்போது இங்க நம்மளுடைய தமிழ் சார்ந்த உணவுக்கும் தமிழ் சார்ந்த பண்பாட்டும் நிறைய குறுகள் நிறைய இருக்கு. அப்ப முக்கியமான விஷயம் பார்த்தா உணவு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்களா இந்த அதிர்சம் இந்த ஊறுகாய் இதெல்லாம் வந்து இங்க ஒண்ணுமே பயன்படுத்துறாங்க. இப்ப நான் அதை சொல்றேன் கிராமப்புறங்களை வளர்ந்ததுனால இப்ப எங்க குடும்பத்துல கிராமத்துல எதனா ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குதுன்னா அப்ப பெரும்பாலும் அந்த பாத்திரமா கொடுத்து போவாங்க அந்த வரிசை சீர் வரிசை. இங்கே அந்த தட்டு வரிசை இருக்கு, கொரியாவிலே தட்டு வரிசை வைப்பாங்க தட்டு அதாவது இதுல. ஆனா தட்டு வரிசையில என்ன இருக்குன்னா இங்க கொரியாவில் என்னென்ன வளைஞ்சதோ விளைச்சலோ ஒரு 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 ஆப்பிளோ இல்லை ஸ்ட்ராபெரி இல்லை வந்து நெல் இல்லை அரிசி இல்லை கறி இல்லை இறைச்சி இல்லைனா வந்து பழ வகைகள் இது போல இந்த மண்ணில் என்ன வளைஞ்சதோ அதை தான் தட்டு வரிசை வைப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மாறிடுச்சு, அதை விட்டு பாக்ஸ் பாக்ஸாக வச்சிட்டோம் நம்ம அந்த ஸ்வீட்ஸ் இந்த ஸ்வீட்ஸ் என்று வச்சுட்டாங்க. இது ஒன்று. அடுத்தது பார்க்கும்போது இங்கே அரிசி சார்ந்தது தான் இல்லை அதாவது கொழுக்கட்டை அதாவது மோஸ்ட்லி அதிகமாக பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து அந்த மாவை வச்சு அதை அவிச்சு சாப்பிட்றது தான். இப்போ எடுத்துக்காட்ட போகும்போது அதிரசம் நம்ம சொல்கிறோம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து அவித்தல். இதே பண்பாடு வந்து நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் கிராமத்துல. ஆனா இன்னமும் பெரும்பாலும் கிராமத்துல பார்த்தோன்னா அந்த பெண் திருமணம் முடிஞ்சிட்டு கொடுக்க அந்த பெண் வீட்டுக்கு போகும்போது அந்த கொடுப்பாங்க நினைக்கிறேன் மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த சீர் வரிசை கொடுக்கும்போது என்னன்னா அந்த அந்த என்ன சொல்றது அதிரசம் அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை மாதிரி ஒரு இது இங்க நிறைய கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது மாறிடுச்சு. யாருமே வந்து அரிசி சம்மந்தப்பட்ட அந்த அதிர்சமோ இதுவோ அது ஒன்றும் கொடுக்கல. அடுத்தது நான் பார்த்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அந்த பொங்கல் நம்ம ஊர்ல பொங்கல் இருக்குல்ல பொங்கல்னா பொங்கல் உணவு இங்க இருக்கு. பொங்கல் பண்டிகை சொல்றேன். பொங்கல் பண்டிகைன்றது நம்ம இதுல வந்து முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாட்டு பொங்கல் இருக்கு, அதுக்கடுத்தது காணும் பொங்கல் இருக்கு. இப்ப இந்த மாட்டு பொங்கல் வந்து இயற்கை அந்த வயல்ல யார் யாரெல்லாம் உதவி பண்ணது விலங்குகள் அப்புறம் அங்க எது உபயோகமோ அதுக்கு நன்றி செலுத்துது. அடுத்தது பார்க்கும்போது காணும் பொங்கல் பாருங்க அந்த அதை வந்து இங்க கொரியால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப பின்பற்றுவாங்க. அது பேர் காணும் பொங்கல். அது காணும் பொங்கல்ல என்னது இது காணும் பொங்கல்ல உற்றார்களை காணும் பொங்கல், உறவினர்களை காணும் பொங்கல், காணும் பொங்கல் நண்பர்களை காணும். அதுதான் அன்னைக்கு காணும் பொங்கல். அன்னைக்கு இதே 20-30 வருஷத்துக்கு முடி பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ணுவோம் சொந்த ஊருக்கு போவோம். சொந்த ஊருக்கு போயிட்டு தாத்தா பாட்டியில அவங்க காலில் அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து நியூ இயர் அது ஆக்சுவலா தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு புத்தாண்டு வரும். அன்னைக்கு புத்தாண்டு முடிச்சு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அந்த அரிசி சம்மந்தப்பட்ட அந்த அதிர்சம் கொடுக்கொட்டை இல்லை வேற எதனா பழங்கள் அந்த அந்த அங்க விவசாயத்துல கிடைச்ச அந்த அந்த பொருட்கள்லாம் வச்சு பக்கத்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இல்ல வந்து அவங்க உறவினர்களுக்கோ அது போய் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்க இருக்கிற சிறியவர்கள் போது பெரியவர்கள் சிறியவர்கள் என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க இல்ல புதுசா கலைஞரான தம்பதிகள் அங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்ககிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க காசு அவங்க பணம் கொடுப்பாங்க. இப்ப இதே பண்பாடு தமிழ்நாட்டுல இருக்குல்ல ஆனா இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு காணும் பொங்கலை யாருமே வந்து யாரும் நம்ம சொந்தக்காரங்க யாரும் பார்த்து கொடுத்து கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவுக்கும் பீச்சுக்கும் அப்படிதான் ஒரு பொழுதுபோக்கா நம்ம ஊர்ல பெரும்பாலும் மாறிடுச்சு. ஆனா உண்மையான நோக்கம் காணும் பொங்கல் என்னன்னா அவங்க வேலைக்காக தொழிலுக்காக ஒரு 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 மாநிலத்துக்கோ இல்ல ஊருக்கோ மாறிட்டு இருப்பாங்க அன்னைக்கு வரணும் அதுதான் காணும் பொங்கலோட நோக்கமே. ஆனா இங்க வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க.
அது நான் பார்த்தேன் நான் இது. ஸோ அந்த பண்பாடு ஒற்றுமை. அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இறப்பு வீட்டில் கறி அந்த காரி அப்போ கறி கொடுப்பாங்க, கறி விருந்து வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்த அன்னைக்கு போயிட்டு காசு கொடுப்பாங்க, அந்த பணம் கொடுப்பாங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்து யாரோ அந்த மகனுக்கோ இல்லை பிள்ளைக்கோ கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரும்பாலும் கிராமத்தில் என்னுடைய கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன், இங்கேயும் அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ உணவு ஒற்றுமை இருக்குது, பண்பாடு ஒற்றுமை நான் பார்த்துருக்குறேன். வழிபாடு ஒற்றுமை பார்க்கும்போது பெரும்பாலும் இங்கே வந்து பௌத்தம் சார்ந்தது, இங்கே வந்து பெரும்பான்மை மதம் வந்து பௌத்தம் கிறிஸ்தவம். அதுக்கப்புறம் ஒரு 40-50% 40-45% சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மதமே இல்லை, எனக்கு எந்த மதத்தையும் சேர்க்காது. இங்கே பெரும்பாலும் பௌத்தம் இருக்குது, அப்புறம் கிறிஸ்தவ மதம் இருக்குது. அதுக்கப்புறம் அதிகம் மோர் தென் 45% 45% மேலே என்னை மதத்திலே சேர்க்காதீங்கன்ற ஒரு அந்த ஒரு பர்சன்ஸ் மெஜாரிட்டி. ஸோ இங்கே பௌத்திஸ்ட் புத்திஸ்ட் இது பார்க்கும்போது நான் நிறைய மலைகள் இருக்குன்னு சொன்ன மாதிரி மலைகள்லாம் நான் டிராவல் பண்ணும்போது பார்க்கும்போது பெரும் நிறைய கோயில்கள் பார்ப்பேன், புத்த கோயில். அப்போ புத்த கோயில்களுக்கு புத்தர் கோயில் மேலே இருக்கும், அது கீழே ஒரு கோயில் இருக்கும், அது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஊரில் அய்யனார் சிலை மாதிரியே இருக்கும். எல்லா இதுலையும் புத்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அய்யனார் சிலை மாதிரி இருக்கும், அது பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கோயில் வழிபாட்டில் முக்கியமான இது பார்க்கும்போது அந்த ஆடு பலி கொடுப்போம். இங்கே வந்து எந்த ஒரு எதனா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பன்றியை அவங்க வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு ஒற்றுமை இருக்குது, பண்பாடு ஒற்றுமைகள் இருக்குது, மொழிகள் ஒற்றுமை பார்த்தா நிறையா இருக்குது. ஸோ அதை இன்னொன்று நம்ம பார்க்கலாம். சிறப்பு சார், இப்போ நீங்க இதெல்லாம் இந்த ஒற்றுமையெல்லாம் பார்த்த போது உங்களுக்கு இதை செய்து இதை பற்றி ஆராயணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே சில பேர் ஆய்வுகளும் செய்திருக்கிறாங்க, சில கதைகளும் இருக்கு. அந்த கதைகள் நீங்க பெரும்பான்மையானோர் ஏற்கப்பட்ட கதை என்ன, இரண்டாவது அதன் தொடர்ச்சியா உங்களுடைய ஆய்வு இப்போ புதிய வெளிச்சம் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த விடயங்களையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக. ஆமா, இது முக்கியமான விஷயம். இது என்னன்னா இந்த கொரிய தமிழ் தொடர்புகள் பற்றி நம்ம பார்க்கும்போது, இல்லை ஆரம்பி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், அது வலைத்தளத்தில் பார்த்தனாலும் ஒரு சமூக ஊடகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் கொரியாவுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாமே தமிழில் இருக்குது, நமக்கு தான் தெரியும், இங்கே நம்ம மக்களுக்கு தான் அங்கே தெரியும். ஸோ இங்கே கொரிய மக்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா இல்லை, ஏன்னா மொழி பிரச்சனை, நம்ம பேசுகிறது எல்லாமே தமிழில் பேசுகிறோம் இல்லை வந்து தமிழில் எழுதுகிறோம், ஆனால் ஆங்கிலத்தில் இல்லை. அப்போ இப்போ முன்னவர் கண்ணன் இருக்கிறாரு. ஸோ அவர் கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கொரியாவை ஆண்ட தமிழ்ச்சின்ட்டு ஒரு ஒரு ஆர்டிக்கிள் பெரும்பாலும் பேசியிருக்கிறாரு. இங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆய் நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் ராணி வந்து கொரியாவுக்கு தென்கொரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மன்னர் வந்து சூரோ, அந்த பேரரசர் வந்து மணந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக ஆட்சி வந்திருக்கு, அந்த கிம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிம் ஃபேமிலி எல்லாமே அவங்களுடைய வழி வந்தவர்கள் அப்படி ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரிசாபால் வந்து என்ன சொல்லுவாருன்னா, தமிழர்கள் வந்து அந்த ஆமை கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி வணிகம் செஞ்சுருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 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 பேச்சுக்காக இருக்கு. அப்புறம் நான் இது இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆய்வு கட்டுரையிலையோ இல்லை வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை. இப்போ நம்ம கொரிய மக்கள்கிட்டே நான் இன்னொருக்கிட்ட பேசும்போது, இன்னொரு மக்கள்கிட்ட இன்னொரு நாட்டில் இன்னொரு மொழி பேசும் மக்கள்கிட்ட நான் பேசும்போது அது வந்து நான் ஆத்தென்டிக்கேட்டாக இருக்கணும், ஒரு நண்பகத்தன்மையாக இருக்கணும். அப்போ இதை பற்றி ஆய்வு பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்னா, ஒரு ரெண்டு ஆய்வு தான் கிடைச்சிது. அதாவது 1905 வந்து ஹில்பர்ட் ஹோமர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிகல் கொரியாவுக்கும் தமிழுக்கும், அதாவது கொரியன் அண்ட் டிராவிடன் லாங்குவேஜஸ்ன்ட்டு அவர் ஆர்டிகல் பண்ணார். ஏன்னா அப்போ 1905 இப்போ டிராவிடன் லாங்குவேஜஸ் தான் மொத்தமாக வரும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்ட்டு அவர் ஆய்வு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அப்போ அந்த ஆய்வு வந்து நிறைய பேர் ஏற்றுக்கல. ஏன்னா அப்போ 1905 அப்போ ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குது, மோஸ்ட்லி வந்து கடல் வழியாக வந்துருப்பாங்க. அப்போ பெரும்பாலும் வந்து நம்பலை யாருமே. அப்போ அதை அவருடைய ஆய்வை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆதரிச்சவர் வந்து யாருன்னா, கிளிப்பிங்கர் அண்ட் மோர்கன்ட்டு. அவர் வந்து 1984 ஒரு ஆய்வு பண்ணார். என்னன்னா, கொரியா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் 400 மேற்பட்ட மொழி ஒற்றுமைகள் இருக்குது, வார்த்தை ஒற்றுமை இருக்குன்னு அவர் சொன்னார். ஸோ அப்போ கொரியாவுக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள ஆய்வு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1905 வந்தது, அதுக்கப்புறம் 1984 தான் அந்த சயின்டிஃபிக் ஆர்டிகிள்ஸ், அதான் ரெண்டு தான் இருக்குது. வேற எதுவும் இல்லை.
ஆனால் நம்மளுடைய சமூக வலைத்தளத்துலேயும் மற்றதில் பக்கமும் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆங்கில கட்டுரையோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையோ ஒன்றுமே இல்லை. அப்போ இது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொரிய தமிழை பற்றி நிறைய இங்கே இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர், இங்கே இருக்கிற கொரிய ஒரு ஒரு பேராசிரியர் அவர் வந்து யாஞ்சி மூணுன்ட்டு, அவர் வந்து தமிழ் மொழி கற்றுக்குன்னு கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒற்றுமைகள் அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கே இருக்கிற கொரியாவிலே ஹரிபாலன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சுரேஷ் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர்லாம் வந்து மொழி இந்த கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள சில அவங்க என்னென்ன ஒற்றுமை இருக்குன்னு பேசுகிறாங்க. நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக பண்ணும்போது இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஃபேஸ்புக் ஒரு இன்ஃபர்மேஷனோ யூடியூப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்டிக்கல் அப்போ ஆர்டிக்கல் பார்க்கும்போது ரிசர்ச் ஆய்வுக்கட்டு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு ஆய்வுக்கட்டு தான் இருக்குது. ஒன்று ஃபுல்பர்ட் ஹூமர் 1905 1905 வந்து வெளிவந்த ஆய்வுக்கட்டுரை, அடுத்தது 1984 ஒரு ஆய்வுக்கட்டுரை, இவ்வளோதான் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். எது நான் பார்த்துதான். ஸோ இந்த ஆய்வுலாம் வந்து 1905 வந்து ஆய்வோம், 1984 வந்து ஆய்வோம். மொழி ஒற்றுமை பற்றி தான் பேசியிருக்கு. கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள மொழி ஒற்றுமை மட்டும் தான் பேசியிருக்கு. ஆனால் நான் எங்களுடைய இப்போ எங்களுடைய இப்போ இந்த எங்களோட ஆய்வுக்கட்டில் பார்த்தோன்னா அதுக்கு காயத்ரி ரவிச்சந்திரன்ட்டு அவங்க வந்து நம்ம கண்ணன் சாருடைய மாணவி, அப்புறம் ஆத்மீர் சோழன் ஒருத்தர் அவர் எழுத்தாளர். ஸோ இவங்கெல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி நம்ம ஏன் வந்து இப்போ நான் பார்த்த இன்ஃபர்மேஷன் இப்போ இவங்கக்கிட்ட ஒரு சில வேலை சொன்னேன். அப்புறம் கண்ணன் சார் ஏற்கனவே வந்து கொரியாவுக்கும் தமிழ் வந்து நம்ம தமிழ் ராணி போயிருக்கிறான்னு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவங்களாம் வச்சு ஒரு ஆய்வு கட்டுரை பண்ணோம். இந்த ஆய்வு கட்டுரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் புதிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள மொழி ஒற்றுமையை சொல்லியிருக்கு, உணவு ஒற்றுமையை சொல்லியிருக்கு, பண்பாடு ஒற்றுமையை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மொழி ஒற்றுமைக்கும் மொழி ஒற்றுமைக்கும் பண்பாடு ஒற்றுமைக்கும் என்ன காரணம்ன்றது நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ முக்கியமான அதுதான் சிறப்பு சகோதரரே. இதுல உங்க ஆய்வுல நீங்க வெளிக்கொண்டு வந்த முக்கிய விடயங்கள் என்னன்றது கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்க சிறப்பா இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த உணவு ஒற்றுமை சொல்லிட்ட மொழி ஒற்றுமையில நிறைய அந்த விவசாயம் சார்ந்த மொழிக்கெல்லாம் நிறைய ஒன்றா இருக்கு. இப்போ நம்ம வெட்டுக்கிளின்றோம்ல, இங்கே கொரியாவில் வந்து மெட்டுக்கின்றாங்க. நம்ம இங்கே வந்து அந்த நம்ம பௌர்ணமி முழுநிலவு பௌர்ணமின்றோம், இங்கே பௌர்ணமின்றாங்க. புல், இங்கேயும் புல்லுன்றாங்க, கிராஸு. அதுக்கப்புறம் கண், நுண்ணு நம்ம கண்ணுன்றோம், இங்கே நுண்ணுன்றோம். இதெல்லாம் மொழி ஒற்றுமை. அதுக்கப்புறம் கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல்லாடல் இருக்கும், அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், கண்ணை வச்சுன்னா நம்ம கண்ணை தூக்கி அங்கே வைக்கிறதில்ல. கண் வைக்கிறதுனா அவன் எங்கே ஓடிடுவானா, இங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுவோம்னான்னு சொல்றது அவன் மேல ஒரு கண். கண்ணுனா டிஸ்டன்ஸ், அளவு. இங்க அளவு அளவை வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் எவ்வளவு கணம் இருக்கும் அது சொல்லுவாங்க, அளவு. அதுதான் அர்த்தம் அந்த மாதிரி. ஸோ விவசாயம் சார்ந்த சொரிகை சொன்னதுன்னா சொட்டெடுத்து, இங்கேயும் சொரிகை சொரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பல்லு, நம்ம வந்து பல்லுன்னு சொல்றோம், இங்க வந்து ஈ பல்லுவாங்க. நம்ம பல்லுன்னு பார்க்கும்போது ஈரு சேர்ந்து பல்லு, அதை ஈ பல்லுன்றாங்க. முடி, மோரி பாருங்க, கொரிய மொழியில மோரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மொழி ஒற்றுமை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பண்பாடு ஒற்றுமைகள் பார்க்கும்போது நம்ம குறிப்பா நம்ம கார்த்திகை மாசத்துல நம்ம ஊர்ல அந்த சொக்கப்பானை எரிப்பாங்கல்ல, அது இங்க இருக்கு. மாவுளி சுத்துவாங்கல்ல பசங்க கிராமத்துல, அதுவும் இங்க இருக்கு. இது பண்பாடு ஒற்றுமைகள். ஸோ நாங்க ஆய்வுகளை பார்க்கும்போது நாங்க என்ன கண்டுபிடிச்சதுன்னா, முக்கியமான ரீசன் வந்து ரெண்டு ரீசன் நான் சொல்லுவேன் நான். ஒன்னு வந்து தமிழ்நாடு ஆதி காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் வந்து வணிகம் நல்லா மேட் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரேடு பிஸ்னஸ் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க கடல் வணிகத்துல. ரெண்டாவது ரீசன் வந்து பார்க்கும்போது பௌத்தம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. பௌத்தம் மூலமா தமிழ்நாடு தமிழ் பௌத்தம் வந்து கொரியா ஆசிய நாட்டில் பரவி இருக்கு. முக்கியமான ரெண்டு ரீசன் அதுதான் சொல்லுவேன். ஒன்னு ஆக்டிவ் சி ட்ரேட், கடல் வழி வணிகம், அதுக்கப்புறம் பௌத்தம். இது ரீசன், இது முக்கியமான ரீசன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா, அப்போ வணிகம் நடந்திருக்குன்னா அதுக்கு என்னென்ன சான்று இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து சான்று சொன்னால் நம்ம ஆதிச்சந்தவர்கள் சொல்லுவோம். கீழடி இருக்கு. இப்போ பாரு எங்கெங்கே தோன்றீங்களோ எல்லாத்தையும் கிடைக்குதுல்ல. நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரோம்ஸ் கூட அங்கே இருக்கிற வணிகத்தை கூட தொடர்பு வந்திருக்கு. சீனாவில் தொடர்ந்துருக்கு. இஸ்ரேலு, இஜிப்ட், இது போன்றதெல்லாம் நமக்கு நிறைய ஆய்வு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய நம்ம தமிழ்நாட்டில் அந்த ரோமனுடைய உபயோகித்த நாணயங்கள் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்போ இன்னைக்கு கீழடி, இப்போ கீழடியில் ஆய்வுகளை பார்க்கும்போது அது ஆய்வு நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸு, ஒரு ஆதாரமாக கிடைச்சிருக்குல்ல. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம ஆதிச்சநல்லூர் பார்க்கும்போது வந்து கிரெடில் ஆஃப் அயன் ஏஜ் சிவிலைசேஷன், அயன் ஏஜ் சிவிலைசேஷன், அதாவது
இரும்பு காலத்தின் நாகரத்தின் தொட்டியல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆதிச்சநல்லூர்ல. அப்ப ஆதிச்சநல்லூர்ல வந்து ஒரு ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஆதிச்சநல்லூர்ல அங்க ஆய்வு பண்றாங்க. 1986 கெனடின்ட்டு ஒரு ஒரு ஆய்வாளர் அவர் என்ன பண்றாரு, ஆதிச்சநல்லூர்ல அங்க என்ன பண்ற ஒரு ஆய்வு பண்றாரு. அங்க வந்து மண்டையோடு இருக்கு. அந்த மண்டையோடுகள் எல்லாமே பார்க்கும்போது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல யாருடைய மண்டை ஓடுகள் இருக்கணும், எலும்பு கூடுகள் இருக்கணும், தமிழர்கள் கிடையாது, இல்ல வந்து சொல்ல போனா திராவிடர்கள் கிடையாது. வேற திராவிடர்கள் எல்லாமே இப்ப எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து கன்னடர்கள், தெலுங்கர்கள், அப்புறம் துளு பேசுற மொழி, அந்த மாதிரி எல்லாமே அந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது, அது எல்லாமே திராவிடர் சொல்லுவோம். அப்ப இது கிடையாது, ஆனா வேற ஒரு ஒரு நாட்டை சார்ந்தவங்களை இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. அதை தொடர்ந்து சாட்டர்ஜி 1963 1966 சாட்டர்ஜி அண்ட் குப்தா அவங்களும் அதே சொல்றாங்க, இந்த ஆய்வு இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மண்டே ஓடுன்ட்டு. அப்புறம் 2010 ராகவன், அவர் வந்து ஆஸ்திரேலியன் பேராசிரியர் ஆராய்ச்சியாளர், அவர் வந்து அந்த ஆதிச்சநல்லூர் போயிட்டு போறாரு. 2010 ராகவன் என்ன பண்றாரு, அவர் ஆஸ்திரேலியன் ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து அந்த ஆதிச்சநல்லூர்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட ஒரு அந்த எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகள் அது எடுக்கிறாரு. இது எல்லாமே வந்து அந்த அது எது சொல்லுவாங்க, அந்த பானையில வச்சு புதைப்பாங்களே, ஸோ அதுல இருந்து அந்த சாம்பிள் எடுக்கிறாரு. அது எடுத்து ஒரு 85 மேற்பட்ட அந்த சாம்பிள் எடுக்கிறாரு. எடுத்து ஃபோர் டிஸ்க் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபோர் டிஸ்க் அனாலிசிஸ் எதுக்குன்னா, ஹியூமன் பாப்புலேஷன் வேரியேஷன், அந்த எலும்பு கூடுலாம் உலகத்துல இருக்கிற மற்ற நாட்டு ஒரு பாப்புலேஷன், அதாவது மக்களுக்கு எப்படி ஒற்றுமை இருக்குன்னு அதை பார்க்குறாரு. அதில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விடயம் என்னன்னா, அந்த அந்த கிட்ட அந்த கிடைச்ச எலும்பு கூடுல அந்த ஒரு 35% காசனாய்ட்ஸ், 30% மங்கோலாய்ட்ஸ், 14% வந்து நீகரோய்ட்ஸ் பாருங்க, அப்புறம் ஆஸ்திரேலியன்ஸ் 5%, திராவிடர்கள் வந்து 8% தான். ஆதிச்சநல்லூர்ல ஐரோப்பியர்களுடைய மண்டை ஓடுகள் பார்த்தா 35% இருக்கு, மங்கோலாய்ட்ஸ் 30% இருக்கு, நியூகோராய்ட்ஸ் ஆப்பிரிக்கா இனத்தவரை சார்ந்தவர்கள் 14% இருக்கு, ஆஸ்திரேலிய இனத்தவரை சார்ந்தவர்கள் 5%, தமிழர்கள் திராவிடர்கள் பார்த்தோன்னா 8% தான் இருக்கு. அது எப்படி என்ன ஆச்சு, அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? வணிகம் தான், வணிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல பல பேர் இங்க வந்து வாழ்ந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு முக்கியமான வணிகத்துக்கான சான்று பார்க்கும்போது தான் வந்து நம்ம சங்க இலக்கியம்ல இருக்குல்ல ஒரு பாடல் இருக்கு, வேறு பல்நாட்டில் கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துரை. அப்ப அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, வேறு பல்நாட்டில் கால் தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துரை, அதாவது வேறு பண்பாடு வேறு பன்னாட்டு பண்பாடை சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்திருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா, நாவாய்னா நேவி, இப்ப நம்ம சொல்ற ஷிப்பு, அந்த கப்பல் அங்க வந்து வந்திருக்கு. பல தொழில் பல வினைகள் பல தொழிலோ இல்ல பல செயலோ செய்யக்கூடிய வேறு பண்பாடை சேர்ந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்க அடையாளம்னா அவங்களுடைய ஷிப்பு வந்திருக்கு, படகு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஏர்போர்ட் போனேன்னு வச்சுக்கலாம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கு, மலேசியன் ஏர்லைன்ஸ் இருக்கு, துபாய் ஏர்லைன்ஸ் இருக்கு, பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் இருக்கு. இந்த ஃபிளைட் எங்க போவோம், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் தானே போவோம், அந்ததான் அதை குறிக்குது. அப்ப சோ அப்ப இது வந்து சங்க இலக்கியத்து பாடல். இப்ப இது வந்து ஒரு ஆய்வு, ஒரு தமிழ் மொழியே வந்து நம்ம தொன்மைன்னு சொல்றோம், ஒரு அறிவியல் பூர்வமான மொழின்னு நம்ம சொல்றோம்னா, முக்கியமான விஷயம் சில மொழியில வெறும் ஏறிட்டு போயிடலாம், ஆனா ப்ரூஃப் ஆதாரம் இருக்கு. ஆனா தமிழ்ல போய் வந்து லிட்ரேச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் வணிகம் நடந்ததுக்கான சான்று, அதாவது ஸ்ட்ராங் பிஸ்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். எங்க எங்க எங்கெங்கெல்லாம் நீங்க தோன்றீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பண்டைய சீன நாட்டு ஒரு நாணயங்கள் கிடைக்குது, ரோமபுரி நாணயங்கள் கிடைக்குது, ஸோ இதெல்லாம் கிடைக்குது இல்ல. ஸோ அப்போ வணிகம் நடந்ததுக்கான ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அப்போ கீழடியில 3000 முன்னாடி ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறாங்க, மங்கலாய்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, நீங்கள் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் கொரியாவுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒற்றுமைக்கு நான் பார்க்கும்போது இங்கே என்ன கண்டுபிடிச்சேன்னா, மங்கலாய்ட்ஸ்ன்ற ஒரு குரூப் இருக்கு, அந்த இது இருக்கு. அப்போ மங்கலாய்ட்ஸ்னால் யார் யார் வருவாங்கன்னு பார்க்குறேன்னா, சீனர்களும் வருவாங்க, கொரியர்களும் வருவாங்க, ஜப்பானீஸ்க்கும் வருவாங்க, கரெக்டுங்களா? அப்ப ஏற்கனவே வந்து நம்ம மொழி ஒற்றுமை பத்தி நம்ம பேசிருக்கிறோம். அப்ப மொழிக்கு தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் ஒற்றுமைகள் நிறைய இருக்கு, இது ஒரு பாயிண்ட்.
அதுக்கடுத்து பார்க்கும்போது மங்கலாய்ட்ஸ் அந்த எலும்பு கொண்டு இருக்கும்போது அப்ப இங்க வந்திருக்கலாம்ல, இருக்கலாம்ல. இப்ப இந்தியான்னு சொல்றோம், 1947 முறை இந்தியா எப்படி இருந்தது, பங்களாதேஷும் இந்தியா தான், பாகிஸ்தானும் இந்தியா தான். அதே 19th century பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்குல்ல. இப்ப தமிழ்னு பார்க்கும்போது அது இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னா தமிழ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்தியா ஃபுல்லா பெரும்பான்மை தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க, தமிழர்களோட நிலப்பரப்பு தான் சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம எப்பவுமே ஆய்வு பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் வச்சுதான் நம்ம பேசணும், இன்னைக்கு வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப மங்கோலியன்ஸ் பார்க்கும்போது என்னுடைய கருத்து வந்து கொரியர்கள் தான் அவங்க வந்திருக்கிறாங்க, ஏன்னா ஏற்கனவே மொழி ஒட்டி வந்திருக்கு. இப்ப நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நான் சொல்றேன். ஸோ மங்கோலியன்ஸ் வந்துருக்கிறாங்க அப்ப இருக்கு. சகோதரர், இப்போ நம்ம தமிழகத்துல கிடைச்ச தரவு பத்தி சொல்றீங்க, கொரிய நாட்டுல ஏதாவது தரவுகள் கிடைச்சிருக்கா? கொரிய நாட்டுல தரவுகள், ஆனா இப்பதான் வந்து நல்லா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு கொரியன் கொரிய மக்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா இந்தியாவோட எந்த பகுதினு அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்கிற ஒரு பேராசிரியர் வந்து அவருக்கு அவங்களுக்கு தெரியும், இந்தியாவில இருந்து ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும், ஆனா இந்தியாவில எந்த பகுதியும் தெரியாது. ஏன்னா இந்தியான்றது பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பல்வேறு இனங்கள் வாழும் தேசம் நம்மளுக்கு, ஆனா வெளியே பார்க்கும்போது இந்தியா அப்படிதான் தெரியும். அப்ப இங்க இருக்கிற கொரிய பேராசிரியர் என்ன பண்ணுகிறாரு, அப்ப அவர் ஆய்வு பண்ணும்போது அந்த கொரிய ராணி வந்து, சாரி, கொரிய அந்த அவங்க கொரிய அந்த மன்னரை மறந்த ராணி வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து எந்த அவங்க அவங்க ஊர் வந்து ஆயின்ற மட்டும் ஒரு குறிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஆயின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கிற அதான் சொல்லலாம், எப்பவுமே நம்ம ஆய்வு பண்ணும் போது இன்னைய வச்சு பார்க்க கூடாது. இந்த கொரிய பேராசிரியர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன ஒரு மிஸ் ஒரு தவறுதலா ஆயின்றது தேடும் போது இப்ப இருக்கிற அயோத்தியாவை நோட் பண்ணிட்டுக்கிறாரு. நோட் பண்ணிட்டு கொரியாவுக்கும் அயோத்தியாவுக்கும் தொடர்பு உள்ள இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆய்வு போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நம்ம தமிழ் பேராசிரியர்கள், அப்புறம் சாரி நம்ம தமிழ் கொரிய தமிழோட ஆர்வலர்கள் யார் யார் என்ன பார்த்தா ஒரிசபாலு இப்போ இவங்க நம்ம கண்ணன் சார்லாம் வந்து இல்லை இங்கேருந்து தான் போயிருக்கிறாங்க இதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற அங்கே ஆயின்றது அயோத்தியா கிடையாது, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆயின்றது அப்போ நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இருக்கு, அப்புறம் ஆயின்ற ஒரு ஆட்சி இருக்கு, ஆய் கிங்டம், கன்னியாகுமரி கேரளா அதை சொல்லுவாங்க. இந்த ஆய் கிங்டம் வந்து யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2nd century ஒரு 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 புட்டோலமேன்ட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறார் ஆயின்ற ஒரு டெரிட்டரி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு ஆனால் இல்லை. அது அதுக்கு தான் நான் சொல்றது, எது பண்ணாலும் நம்ம ஆய்வு பண்ணணும்னு சொல்றது தான் ரீசன், தான் முக்கிய காரணம். புரியுதுங்களா? நம்ம ஆய்வு 2nd century சொன்னவர் வந்து ஒரு கிரேக்க எழுத்தாளர். அவரு ஆமா கிரேக்க, அவர் வந்து டிராவலரா தெரியல, நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் புட்டோலமேன்ட்டு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பேர் வந்து கிளாடஸ் டோலமி, 2nd century அவர் சொல்லியிருக்கிறாரு ஆயு டெரிட்டரி தமிழகம் சொல்லியிருக்காரு. கொரியாவுக்கும் தமிழுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சு, ஏன்னா எப்படி சொல்ல வரலாம், 2014 நாங்க ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டோம். அந்த அந்த காணொலி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்கள் கொரிய மக்கள் பார்த்துக்கிறாங்க. பாருங்க, கொரிய மொழிக்கு தமிழ் மொழிக்கு ஒற்றுமை இருக்குன்ட்டு 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட கொரிய மக்கள்கள் பார்த்துருக்கிறாங்க. அதே மாதிரி 14,000 உரையாடல்கள் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அந்த கமெண்ட்ஸ் என்ன என்னன்னா, யாருமே எங்கள் மொழி பெருமை பேசவே இல்லை, கொரிய மொழி தான். இப்போ நம்ம வந்து தமிழ் மொழி பெருமைன்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அது போல ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா மொழி பெருமை யாருமே பேசல, அதை பத்தி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இந்த மொழி ஒற்றுமைக்கும் வணிக ஒற்றுமைக்கும், ஏன்னா அந்த காணொலி என்னன்னா சொல்லியிருந்தேன்னா, ராணியை பத்தியும் நான் சொல்லுவேன், ஏன்னா ராணின்ற கருத்துக்கு வந்து இங்கே சில பேருக்கு வந்து அவங்க வந்து அது உடன்படல, அது வந்து ஒரு மித்துன்னு சொல்றாங்க, அது மாதிரி கற்பனை மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்திருக்கிறாங்க, அது வந்திருக்கிறது உண்மை, ஆனா வந்து சொல்ல வேண்டியவங்க வந்து ஒழுங்கா சொல்லல, அங்க அதுதான் பிரச்சனை இது. ஸோ இப்ப என்னன்னா, அந்த மித்துன்றது அந்த மாதிரி இங்க பெரும்பாலும் நான் நம்பல. ஸோ அந்த காணொலியில நாங்க என்ன சொன்னோம், நான் இந்த ஆய்வுக்கட்டில சொன்ன மாதிரி பண்டைய தமிழகத்துக்கும் கொரிய மொழிக்கும் வணிக ஒற்றுமை இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பௌத்தம் தமிழ்நாட்டிலிருந்து பரவிருக்கு, செகண்ட் பாயிண்ட். இதன் மூலமாக இதன் வழியாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில. அப்ப அந்த அந்த இது மக்கள் ஏத்துக்கினாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 14,000 மேற்பட்ட உரையாடல் நடந்திருக்கு கொரிய மொழியில கொரிய மக்களுக்கு. அதெல்லாம் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா தெரியும். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
கண்டிப்பா கொரிய மக்கள் சொல்றாங்க பாரு, இது தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு, கொரியா எங்கேயோ இருக்கு, ஆனா இந்த இவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு இதுல வந்து பாக்குற மொழி ஒற்றுமை, பண்பாட்டு ஒற்றுமை, வணிக ஒற்றுமை, கலாச்சார ஒற்றுமை இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது கண்டிப்பா ஆய்வு செய்ய வேண்டும், இங்க இருக்கிற மக்களே பேச வச்சாச்சு, அது ஒரு வெற்றி. அது சிறப்பு சிறப்பு. இது இந்த பௌத்த தொடர்பு அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க, அதுக்கு என்ன தரவு கிடைச்சது உங்களுக்கு? பெரும்பாலும் பௌத்தம் தான், நான் எனக்கு கண்டுபிடிச்சது பார்த்தேன்னா நான் பௌத்தம் தான் பார்த்தேன். ஏன்னா பௌத்தத்துடைய நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு, நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தான் ரெஃபரன்ஸாக எடுத்துருந்தேன். சிறப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாபதி, இந்த குண்டலிகேசி இதெல்லாம் பார்க்கும்போது இது பௌத்தத்தின் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துருந்தேன். இது வந்த காலம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, அதாவது ஃபர்ஸ்ட் அது கிமு 1st century முதல் கிபி 5th century வரை பௌத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, சாங்கம் இருக்கு. அதுக்கு சாண்டு தான் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் எல்லாமே சொல்கிறேன். இந்த 50 காப்பிகள்லாம் முக்கியமா எதுனா சமண பௌத்தம் காப்பியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பௌத்த காப்பி ஓகேங்களா. அடுத்தது யாரை பத்தி பேசுது, இப்ப சிலப்பதிகம் யாரை பத்தி பேசுது, வணிகரை பத்தி தான், வணிகரை பத்தி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வணிகம் வந்திருக்கு, அப்ப வணிகத்து மூலம் பௌத்தம் பரவிருக்கு. இந்த பௌத்தத்தை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அப்ப நம்மளுடைய பௌத்தம் ஸ்ட்ராங்கா பார்க்கும்போது இந்த 1st century to 5th century ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இது ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கினேன் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்போது கொரியாவில் பௌத்தம் எப்போ என்ட்ரியாக வச்சு நாங்கள் யோசிச்சு பார்த்தோம். அதை படித்து பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம கொரியாவில் பௌத்தம் எப்படி வந்தது நினைச்சிருப்போம், சீனா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. இப்போ இங்கே என்ன குறிப்பு இருக்குன்னா, ஒரு புக்ஸ் நிறைய புக்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்களே சங்க சங்கோக்கு யுக்ஸா, அதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் இன் கொரியா வாஸ் பை இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் ராதர் தென் சைனீஸ் என்வாய்ஸ். அதில் மென்ஷன் குறிப்பு இருக்கு பாருங்க. ஆனால் பெருமாள் என்ன நினச்சிருக்கிறோம், சீனாவிலேருந்து பரவிருந்துச்சுட்டு, ஆனால் இல்லை. ஸோ தமிழகத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அது இந்தியாவில் வந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எப்படி வந்ததுன்னா கிறிஸ்தவம் எப்படி மதம் வந்துச்சுன்னா வணிகம் வந்து தான், அதாவது ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க வணிகர்கள். அந்த வணிகர்கள் யார், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறவங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்தவ மதத்துலேயோ அதே போல் இஸ்லாமியர்கள் வராங்க, இஸ்லாமியர்கள் வணிகத்துக்காக வந்தாங்க, இல்லை வேறு எதாவது ஆட்சி பிடிக்கிறது எதுவும் வராங்கன்னு வச்சுக்கல, இல்லை முக்கியமாக பிஸ்னஸ் தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்க, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க. அப்போ ஒரு வணிகர் வரும்போது அப்போ அவன் மட்டும் வரமாட்டான், அவனோட மதத்தையும் கூப்பிட்டு வருவான், அவனோட உணவும் கூப்பிட்டு வருவான், அவனோட பண்பாடும் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ பிடிச்சிருந்தா எடுத்துக்குவோம், ஒரு உணவு பிடிச்சிருந்தா எடுத்துக்குவேன். இப்போ பிரியாணி நம்மளோட உணவா, அரேபியர்கள் உணவு தானே, தந்தூரி நம்மளோட உணவா, பிடிச்சிருந்தா எடுத்துக்குவேன் நான். அதே போல தமிழர்கள் வந்து அப்ப அந்த பண்டைய தமிழர்கள் வந்து அவங்களுடைய உணவு வந்து கொரியாவில் வந்திருக்கலாம். அப்ப அவங்க உணவை கொண்டு வரும்போது அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பார்க்கும்போது அவங்க எடுத்துருக்காங்க. அப்ப பௌத்த பௌத்தத்துக்கு வரும்போது இப்ப இங்க குறிப்பு இருக்கு, கொரியாவில் சீனாவில இல்ல, சீனாவில இருந்து பரவல இந்தியாவில வந்திருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்தியாவில குறிப்பா யாருன்னு சொல்றாங்கன்னா, ஒரு இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 கிங்டம்ஸ் இருக்கு, சேர சோழ பாண்டியன். அதே மாதிரி கொரியாவையும் நம்ம சேர சொல்றோம், இங்க சீல, ஏன்னா கொரியாவில் ஆறு வராது உங்களுக்கு, ஆறு வந்து லாங்னு சொல்லுவாங்க, லாங்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 3 அரசர்கள், சேரர், சோழர், பாண்டியர். இவங்க இதே மாதிரி கொரியாவில் 3 ஆட்சி இருந்திருக்கு, சேரர் நம்புறது மாதிரி இங்க சீல, நம்ம சோழர் இங்க கோகர், பாண்டியன் பக்ஷே பார்த்தீங்களா. ஸோ 3 பேரரசு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம பௌத்த தமிழ் பௌத்தம் சொன்னால், தமிழ் பௌத்தத்துடைய ஸ்ட்ராங்கான இது வந்து கிமு 1st to 5th century முதல் 5th century வரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கு சான்று சங்க இலக்கியத்தை வச்சுட்டார். இங்கே பௌத்தம் எப்போ ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்குன்னா 3rd century to 5th century, 3rd to 5th century. அந்த 3rd to 5th century தான் எப்படி உடனே வரல, ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் சீல ப்ராவின்ஸ், சேரா நம்ம ஊரில் சேரா இருக்குல்ல, சீல ப்ராவின்ஸ்க்கு வந்திருக்கு, அப்புறம் கோகர் ப்ராவின்ஸ்க்கு வந்திருக்கு, அப்புறம் பச்சை ப்ராவின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 3rd to 4th century, 5th century ஒன்றுலாம் போயிருக்கு. அப்போ ஒரு ஆய்வு என்ன சொல்றதுன்னா, குவாங் சூலி 1993 ஒரு ஆய்வு கட்டுறது வெளியிடுறாரு, அதில் வந்து ட்ரேட் அண்ட் ரிலிஜியஸ் கான்டெக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் கொரியா அண்ட் ஏன்ஷியன் டைம்ஸ். அதில் ஒரு இந்திய துறவி சீலா, அந்த சேர அந்த சீலா ப்ராவின்ஸ்க்கு போறாரு, எது வழியாகனா கோகுர் அந்த சோழ அந்த ப்ராவின்ஸ் வழியாக போகிறார் 4th century. அந்த மன்னருக்கு பேர் வந்து கிங் லூச்சி.
அந்த பேரர் அந்த அரசர் காலகட்டத்தில் அந்த அந்த அரசர் ஆட்சி பண்ணும்போது நாலாம் நூற்றாண்டில் இந்தியாவிலேருந்து ஒரு துருவி போறாரு. அவர் வந்து மத பிரச்சாரமோ ஏதோ பண்றாரு. அந்த துருவி வந்து எப்படி இருந்தாருன்னு அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அவங்க அந்த இங்கே கொரிய மொழியில் வந்து ஆ டோ டோ, அது என்னன்னா டார்க் காம்ப்ளெக்ஸ் ஃபாரினர். அப்போ டார்க் காம்ப்ளெக்ஸ் ஃபாரினர்னா யாரு? அவர் இந்திய துருவின்னு தெரியும், ஒரு துருவி வந்திருக்கிறாரு, அவர் சீனாலேருந்து வரல, அவர் இந்தியாவிலும் வந்திருக்கிறாரு. அது இந்தியாவிலேருந்து எப்படி வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் கையில் வந்து வாசனை பொருள். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் வாசனை பொருள்லாம் நிறைய வந்திருக்கு, இந்தியாவில் தான் வந்திருக்கோம். அந்த டார்க் காம்ப்ளெக்ஸ் ஃபாரினர்னா யாரு? அப்போ இந்தியாவில் வந்தோம்னா இந்தியாவில் யார் கருப்பா இருப்பா? இப்படிங்க சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல தென்னிந்தியர்கள் கருப்பானவங்க, நாங்கள் ரொம்ப சகஜமாக பழகிறோன்ட்டு. இப்போ சொல்லுங்க, இப்போ கருப்பா யார் இருப்பா? இப்போ நான் உங்களுக்கு கருப்பா யார் இருக்கிறா இந்தியாவில்? இந்தியாவில் வந்து தென்னகம், அதில் தமிழகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீயும் கொடுக்க சொல்ற, நானும் கொடுக்க சாப்பிட்ற, நீயும் வந்து சாவு இருப்ப வீட்டில் வந்து காரியம் அன்னைக்கு இது சாப்பிட்றோம், கறியை வச்சு சாப்பிட்றோம், நீயும் முன்னோர் வழிபாடு பண்ணுற, நானும் முன்னோர் வழிபாடு பண்ணுறேன், என்னுடைய சாமி சாராயம் குடிக்கும், இங்கேயும் சாமி குடிக்கும். முன்னோர் வழிபாடுல எங்கள் சாராயம் மது வைப்பாங்க, மது இல்லாமல் இது இல்லை, இது இல்லை கரெக்டுங்களா? நான் ஆடு வெட்டுறேன், நீ பண்ணி வெட்டுற கோயிலில், எனக்கு வந்து அதான் நீ நீ திங்கிற குடிக்கிற தண்ணியிலேருந்து திங்கிற சாப்பாட்டுல இருந்து கும்புற சாமி வரைக்கும் இங்கே நிறைய ஒற்றுமை இருக்கு. சிறப்பு சிறப்பு சகோதரரே, நிறைய விடயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது கொரியா பற்றியும் கொரியாவுக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பை பற்றி. உங்கள் ஆய்வு பணி தொடர வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து நம்ம மீண்டும் ஒரு முறை நம்ம இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி.